பெண்ணை கற்பழித்து புகைப்படம் வீடியோ எடுத்து மிரட்டிய வாலிபரை கடலூரில் இருந்து கடத்தி ஆந்திராவில் வெட்டி கொலை செய்த வழக்கில் நான்கு பேர் வேலூர் மாவட்டம் காட்பாடி நீதிமன்றத்தில் சரண் கடலூர் மாவட்டம் செம்மண்டலத்தைச் சேர்ந்தவர் அருள்மொழி இவனுடைய மகன் வினோத்குமார் இவர் சென்னையில் விநாயகம் என்பவரிடம் வினோத்குமார் ஓட்டுநராக பணி செய்து வந்துள்ளார் அப்போது விநாயகத்தின் மனைவி பவானி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் இவருக்கு உதவியாக இருப்பதற்காக பவானியின் தங்கையான சுதா இவர் தனது அக்காவின் வீடான மாமா விநாயகம் வீட்டிற்கு வந்து தங்கியிருக்கிறார் மாமா வீட்டில் தங்கியிருந்த சுதாவிற்கு மாமா விநாயகம் திருமணம் செய்ய முடிவு செய்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த வினோத்குமார் என்பவருக்கு திருமணம் செய்ய நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டுள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி காஞ்சிபுரம் பச்சியப்பா கல்லூரியில் படிக்கும் சுதாவுக்கும் டிசி வாங்குவதற்காக ஓட்டுநர் வினோத்குமார் சென்றுள்ளார் சிசி வாங்கிவிட்டு மீண்டும் சென்னை வந்து கொண்டிருக்கும் போது கடலூரை சேர்ந்த வினோத்குமார் சுதாவிற்கு மயக்க மருந்து கொடுத்து காரிலேயே கற்பொழித்து எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டியுள்ளார் பின்னர் இருவரும் வீட்டிற்கு வந்துள்ளனர் வீட்டிற்கு வந்தவுடன் யாரிடமாவது கூறினால் புகைப்படத்தையும் வீடியோவையும் வெளியே விட்டு விடுவேன் என மிரட்டியுள்ளார் இதற்கு பயந்து சுதா யாரிடமும் கூறாமல் இருந்து வந்துள்ளார் இருப்பினும் வினோத்குமார் தொடர்ச்சியாக வீட்டிலேயே பலமுறை பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் அடிக்கடி இருவரும் யாருக்கும் தெரியாது போல் பேசுவதை மாமா விநாயகம் பார்த்துள்ளார் இதனால் ஏற்கனவே சுதாவிற்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வினோத்குமார் என்பவருக்கும் நிச்சயம் செய்திருப்பதால் இவர்கள் இருவரும் பேசி வருவதால் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்று கடலூரை சேர்ந்த வினோத்குமாரை விட்டு நீக்கி அனுப்பிவிட்டார் பத்தாம் தேதி வேலை விட்டு விலகி வினோத்குமார்

உடல் முழுவதும் காயங்களுடன் உடல் சடலம் கிடந்துள்ளது அருகாமையில் வினோத்குமாரின் அடையாள அட்டை கிடந்துள்ளது கடந்த பதினாறாம் தேதி வீட்டில் தனியாக இருந்த அவரை மர்ம கும்பல் வேனில் கடத்தி சென்றது இது பற்றி அவரது தந்தை அருள்மொழி கடலூர் புதுநகர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வேனில் கடத்தி செல்லப்பட்ட வினோத்குமாரையும் அவரை கடத்தி சென்றவர்களையும் தேடி வந்தனர் இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் கடப்பா அடுத்த ராமாபுரம் பகுதியில் வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவரது கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையிலும் தலை சிதைந்தபடியும் இருந்தது மேலும் அந்த உடலின் அருகில் அடையாள அட்டை ஒன்று கிடந்தது இதை பார்த்த அப்பகுதி மக்கள் ராமாபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் பிணமாக கிடந்த வாலிபரின் உடலை கைப்பற்றிய போலீசார் அடையாள அட்டையை பார்த்தபோது அதில் வினோத்குமார் செம்மண்டலம் கடலூர் மாவட்டம் என குறிப்பிடப்பட்டிருந்தது இதையடுத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி நீதிமன்றத்தில் டில்லி மகேஷ்குமார் நாராயணன் மற்றும் விநாயகம் ஆகியோர் சரணடைந்துள்ளனர் மேலும் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்து வாழ்க்கையை சீரழித்ததற்காக குமாரை கடத்தி கொலை செய்ததாக போலீசார் விசாரணையில் கூறியுள்ளனர் உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் செய்து செய்து பெல் கிளிக் எங்களோடு பயணியுங்கள் கமெண்ட் செய்யுங்கள்